தமிழுக்காக இந்தியை எதிர்த்து உயிரிழந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு முதலில் என் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மந்திகள் எல்லாம் மரக்கிளையில் தொங்குவதைப் போலே எழுத்து வடிவம் கொண்ட மொழி இந்தி மொழி. அந்த இந்தி மொழி திணிப்பை எதிர்ப்பதற்காக அறிஞர்களையெல்லாம் சேர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கவிப்பேரரசு, இன்றைய தமிழ்நாட்டின் இரண்டாம் கம்பன் என்று எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற கவிஞர் வைரமுத்து நடத்துகிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நானும் கலந்து கொண்டு என்னுடைய கண்டனத்தையும் தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி என்று கூட சொல்ல முடியாது, பெரிய இருமாப்பு எய்கிறேன் என்று சொல்லலாம். 1938 ராஜாஜி தான் இந்தி திணிப்பை முதல் முதல் கொண்டு வந்தார் பள்ளிகளில். அப்படி கொண்டு வந்த அவரே 1965 பிறகு இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தியை ஆட்சி மொழியாக்கக்கூடிய சட்டப்பிரிவை தூக்கி வங்கக்கடலில் அல்ல அரபிக்கடலில் தூக்கி வீச வேண்டும் என்றே கூறினார். ஏனென்றால் வங்கக்கடலில் வீசினால் தமிழ்நாட்டு பக்கம் ஒதுங்கினால் ஒதுங்கி இருக்கிறதுக்காக அரபிக்கடலை தூக்கி வீச சொன்னார். அப்படி விஷத்தை கக்கிய பேரறிஞர் அண்ணா பாணியிலே சொல்ல வேண்டுமென்றால் விஷத்தை கக்கிய அந்த பாம்பே விஷத்தை எடுக்க முன்வந்தது. இன்னமும் அது விஷத்தை முழுமையாக எடுக்க முடியாமல் இன்றைக்கு நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உலகில் மொழி போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் நடந்திருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாதிரியாராக ஒருவன் ஆக வேண்டுமென்றால் லத்தீன் மொழியில் பைபிளை படித்தால்தான் பாதிரியாராக ஆக முடியும் என்ற ஒரு விதி இருந்தது. அப்படிப்பட்ட நிலையிலே இங்கிலாந்து நாட்டிலே பாதிரியாராக ஆக விரும்பிய ஜான் விக்ரிப் என்பவன், என்னுடைய தாய்மொழியான ஆங்கிலத்தில் தான் படிப்பேன், லத்தீன் மொழியிலே படிக்க மாட்டேன், அப்படி படித்தால்தான் கர்த்தருடைய அருள் கிடைக்கும் என்றால் அந்த கர்த்தருடைய அருளே எனக்கு தேவையில்லை என்று முழக்கமிட்டார். அதனால் அந்த ஆட்சியாளர்களால் அவன் சவுக்கால் அடிக்கப்பட்டு அதன் நோவால் மரணமடைந்தார். அப்படிப்பட்ட மாண்டா அவனுடைய உருவப்படத்தை இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே திறந்து வைத்து மொழிக்காக உயிர்நீத்த மாவீரன் என்று போற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போலே செக்கஸ்லோவியா நாட்டிலும் என்னுடைய செக் மொழியிலே தான் நான் பைபிளை படிப்பேன், லத்தீன் மொழியிலே படிக்க மாட்டேன் என்று ஜான் ஹஸ் என்பவன் முழங்கினார். அதனால் உயிரோடு பாதிரியார்களுடைய சூழ்ச்சியால் அவன் தீ வைத்து கொளுத்தப்பட்டான். இப்படி ஒருவர் இருவர் அங்கே இறந்திருக்கிறார்கள் மற்றவர்களுடைய சூழ்ச்சியால். ஆனால் உலக அளவிலே மொழிக்காக தங்களை தாங்களே அழித்து கொண்டவர்கள் என்ற வரலாறு தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது, தமிழ் மொழிக்கு தவிர வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. இப்போ 1956 மொழிவாரி மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது? நவம்பர் 1 அந்தந்த மாநில மொழிகள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. ஒரு மொழி தான் ஒரு இனத்தின் அடையாளம், கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு என்பதெல்லாம் அடையாளமாக இருந்தாலும் மொழிதான் மிகப்பெரிய அடையாளம். அந்த மொழி அழிந்துவிட்டால் அந்த இனமே அழிந்துவிடும். அப்படிப்பட்ட இனத்தை அழிக்கக்கூடிய வகையிலே முதலில் மொழியை அழிக்கக்கூடிய வேலையிலே இன்றைக்கு மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. பாருங்கள், இந்தி திணிப்பு, எல்லாரும் இந்தி திணிப்பை பற்றி தான் சொன்னாங்க, சமஸ்கிருதத்தை திணித்து கொண்டிருக்கிறார்கள். உயர்கல்வித்துறையில் சமஸ்கிருதம் எல்லா வகையிலும் படிப்பில் மேல்மட்ட வகுப்பில் எல்லா துறையிலும் அது பயிற்றுவிக்கப்படும். அதற்காக ஆசிரியர்கள் புதிதாக உருவாக்கப்படுவார்கள், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் மேற்கொண்டு அச்சடிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது மத்திய அரசாங்கம். சமஸ்கிருதம் படித்து அவன் எங்கே வேலைக்கு போக போகிறான்? இந்திய சமஸ்கிருதம் படித்து இந்தியாவில் எதை வேலைக்கு போக முடியும்? இந்தி தாய்மொழியாக கொண்டவர்கள் வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வேலை இல்லாமத்தானே இந்தி பேசுகிற மக்களெல்லாம் இங்கே வேலைக்கு வரான். இந்திய சமஸ்கிருதம் படித்தா எவன் என்ன வேலை கிடைக்கும்? எந்த இடத்திலாவது அரசாங்க அலுவலகங்கள் சமஸ்கிருதத்தில் நடக்கிறதா, இல்லை தனியார் அலுவலகங்கள் இருக்கிறதா? எங்கே போய் வேலை பார்க்க போக மாட்டான். ஆக மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். பல பேர் சொன்னார்கள், நான் சொல்வது அதாவது இந்தி மொழி திணிப்புக்கு நான் அதிமுகவை சேர்ந்தவன் தான், ஆனாலும் மொழிக் கொள்கையை நாங்கள் இந்தி திணிப்பை நாங்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்தில் நீட் தேர்வை கடுமையாக இருப்பேன், நான் இருக்கும் வரையிலும் அனுமதிக்க மாட்டேன், இந்தி திணிப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்தார். அப்படி எந்த முதலமைச்சர் அன்றைக்கு அறிவித்தார்கள்? அந்த வழியிலே தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்தி திணிப்பையும் நீட் தேர்வையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நான் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறேன். அம்மா வழியிலே செய்கிறார். அதாவது நீட் தீர்வை 2வது முறையாக மசோதாவை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்காக கவர்னருக்கு அனுப்பி வைத்தார். அவர் காலம் கடந்து கொண்டிருக்கிறார். அதாவது மாநில அரசின்
தீர்மானத்தை மதிக்காமல் ஒரு கவர்னர் செயல்படக்கூடாது, அப்படி செயல்பட்டால் அந்த கூட்டாட்சி தத்துவமே அழிந்துவிடும் என்று, மாநில அரசின் தீர்மானத்திற்கு எதிராக கவர்னர் நடக்கலாம் என்று எந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு கேரளாவில் அந்த ஆளுநரை திருப்பி அனுப்புவதற்காக ஆகிய போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் சொல்லியிருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டு கவர்னர் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களை எதுவும் அவர் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்தி திணிப்போடு கவர்னரையும் திரும்ப மத்திய அரசை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது மத்திய அரசு தான், மத்திய அரசு தான். ஆக இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தோடு மக்கள் அனைவரும் ஒன்றாக பழகி சகோதரர்களாக வாழ வேண்டுமென்றால் மதத்துவேசம் கொண்ட மொழித்துவேசம் கொண்ட மத்திய பாஜக ஆட்சி மாநிலங்களிலும் வரக்கூடாது, இனிமேல் மத்தியிலும் வரக்கூடாது. 2024 ஆண்டு எடி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தியிலே வட மாநிலங்களிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்போ 4 இடங்கள் ஜெயித்தாங்கன்னா எங்களுடைய அதிமுகவோடு கூட்டி சேர்ந்த காரணத்தால் தான் 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இனிமேல் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம், தனியாக எவ்வளவு ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பாஜக ஆட்சி ஒழிய வேண்டும். இதை சொன்னார்களே, அங்கே வைரமுத்தி சொன்னார், தமிழ் சிறந்த மொழி என்று அங்கே பேசினார், திருக்குறள் சிறந்த மொழி சொல்கிறார் மோடி. அப்படி வாயளவில் சொன்னால் போதாது, இங்கே செயலளவில் தமிழை அழிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு இருக்கிறார் மோடி. அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே நாடு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய மொழிகளில் பல மாநில மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அந்தந்த மாநில மொழிகளின் வளர்ச்சிக்கு உதவாமல் சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கு மட்டுமே உதவி கொண்டிருப்பது மத்திய அரசினுடைய மத்திய அரசுக்கு நம்ம எல்லா மக்களும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். அதாவது 2017 2020 வரையிலும் 3 காலத்தில் 25,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு 465,88,00,000 வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதே போல் 30 பேர் மக்கள் பேசக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா, ஒடிசா ஆகிய மாநில 5 மொழிகளுக்கு சேர்த்து 26 ஏன் இந்த நயவஞ்சகத்தனம்? இப்படியெல்லாம் நயவஞ்சகம் செய்துவிட்டு தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லிக்கொள்வதால் மத்திய அரசு பாஜக இவங்க ஆதரித்து விடுவார்களா? அதான் ஆதரிக்க மாட்டோம். என்றைக்கும் தமிழ் உணர்வாளர்களான எங்களை போன்றவர்கள் என்றைக்கும் பாஜகவை ஆதரிக்க மாட்டோம், இந்தி கொள்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி, எங்கள் கட்சியின் கொள்கையும் அதுதான் என்று சொல்லி, அண்மையில் 6 முன்னால் எங்கள் கட்சியை சேர்ந்த வைகை செல்வன் ஒரு கட்டுரை எழுந்தார் திருமணியில். அவர் சொன்னார், அண்டார்டிகாவில் அவரை சாகுபடி செய்வதும் ஆண்டிப்பட்டியில் ஆப்பிள் சாகுபடி செய்வதும் எப்படி வேளாண்மைக்கு விரோதமான கொள்கையோ வேளாண்மை கொள்கைக்கு ஒத்து வராதோ அதை போல மத்திய அரசு கொண்டு வருகின்ற இந்தி திணிப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது, என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்தி திணிப்பை என்றைக்கும் நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் எங்கள் கட்சியினுடைய, எங்கள் கட்சி என்ன, எல்லா கட்சியினுடைய தமிழ் உணர்வுடைய உணர்வாளர்கள் அனைவருடைய கொள்கையும் அதுதான். அப்படிப்பட்ட கொள்கையுடைய நாம் இருக்கின்ற காலம் வரையிலும் இந்தி திணிப்பை நிச்சயமாக அவர் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாஜகவும் திருந்தவில்லை என்றால் 24 ஆண்டு 2024 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பலத்தை அடி வாங்க வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லாம் பாடுபடுவோம் என்று சொல்லி, வாழ்க வெல்க தமிழ், வாழ்க தமிழ் என்று சொல்லி, ஒழிக இந்தி, ஒழிக சமஸ்கிருதம் என்று நான் சொல்ல மாட்டேன், அடியட்டும் அந்த முறை. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற நண்பர் கவி பேரரசு உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பேச வேண்டிய செய்திகள் எல்லாவற்றையும் மிகச் சரியாக அவரே பேசிவிட்ட காரணத்தால் திரும்ப திரும்ப அதனை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. நம் எல்லோருக்கும் முகங்கள் தான் வேறே தவிர மொழி ஒன்றுதான், உருவங்கள் தான் வேறு என்பதை தவிர உணர்வு ஒன்றுதான். அந்த உணர்வில் ஒரு கூடுதலாக ஒரே ஒரு செய்தியை 5 நிமிடங்களில் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். 85 இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கவிஞர் சொன்னார். எந்த முன்னேற்றமும் இல்லையா? இருக்கிறது. முதன் முதலாக தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டியும் இந்தி எதிர்ப்பு விரிவடைந்திருக்கிறது என்பதுதான் நாம் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தி. 65 இங்கே போராட்டம் நடைபெற்ற போது இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தன. ஆனால் இன்றைக்கு எதிர்ப்பு குரல் கேரளாவிலே கேட்கிறது, எதிர்ப்பு குரல் தெலங்கானாவிலே கேட்கிறது,
எல்லாவற்றையும் விட சிறப்பு வங்காளத்திலே இந்தியை எதிர்த்து ஊர்வலம் போனவர்கள் அறிஞர் அண்ணாவின் படத்தையும் தலைவர் கலைஞரின் படத்தையும் கையிலேந்தி செல்லுகிறார்கள் என்பதே இந்த தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிறது என்பதற்கான அடையாளம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த போராட்டத்தை இந்திய மக்களின் போராட்டமாக மாற்ற வேண்டும். இந்திய மக்களின் போராட்டமாக மாறுகிற போதுதான் இதற்கு இன்னொரு பரிணாமம் கிடைத்து தீரும். எனவே நான் இந்த முழக்கத்தை கூட காலகாலமாக தமிழ் மொழி காப்போம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்த முழக்கத்தில் கூட ஒரு சிறு மாற்றத்தோடு இன்னொரு முழக்கத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். தாய்மொழி காப்போம், எம்மொழி திணிப்பையும் எதிர்ப்போம். தாய்மொழி காப்போம், எம்மொழி திணிப்பையும் எதிர்ப்போம். எந்த மொழியும் திணிக்கப்படக்கூடாது. கவிஞர் சரியாக சொன்னார், நீங்கள் மரம் வளர்த்து கொள்வதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை, அந்த மரம் எங்கள் வீட்டு சுவரை அது சிதைக்கக்கூடாது. இப்போதும் அதைத்தான் சொல்லுகிறோம். எந்த மொழியையும் தமிழ் தொன்மையானதுதான், தமிழ் இலக்கிய இலக்கணங்களை உடையதுதான், இருந்தாலும் அதை பஞ்சாபிலும் வங்காளத்திலும் ஆட்சி மொழியாக ஆக்கக்கூடாது. தமிழ் என்பது இந்தியை இந்தியின் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை என்று கவிஞர் சொன்னார். சமஸ்கிருதத்தின் மீது கூட எங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லை. ஒன்றே ஒன்றுதான், சமஸ்கிருதம் யாருக்கெல்லாம் தாய்மொழியோ அவர்கள் சமஸ்கிருதத்தில் படிக்கட்டும். சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தில் பேசப்படுகிறதோ அந்த மாநிலத்தில் சமஸ்கிருதம் இருக்கட்டும். எங்கள் நாட்டில் தமிழ், தமிழ் மட்டும்தான். இது வெறும் மொழி போராட்டம் இல்லை, இது அடிப்படையில் ஒரு ஜனநாயக போராட்டம். திணிப்புக்கு எதிரான, சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக போராட்டம். இந்த ஜனநாயக போராட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நம் விருப்பம். இந்தி பேசாத மக்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, இந்தி பேசுகிற, இந்தியை தாய்மொழியாக கொண்ட மக்களையும் கூட காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கில் நாம் சொல்லுகிறோம். நீங்கள் இந்தியை மட்டுமே படித்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு இடமில்லாமல் போய்விடும். இளைய தலைமுறையே, நாங்கள் தமிழும் ஆங்கிலமும் என்றால் உங்களுக்கு இந்தியும் ஆங்கிலமுமாக இருக்கட்டும், கேரளாவில் மலையாளமும் ஆங்கிலமாக இருக்கட்டும். இந்தியா முழுவதும் இருமொழி கொள்கை என்று வருகிறதோ அன்று இந்த மொழி சிக்கல் தீர்ந்து பொருளாதார வளர்ச்சி பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு வாய்ப்பு வரும். எனவே மொழி சிக்கலிலேயே சிக்கி தவிப்பது இந்தியாவிற்கும் நல்லதில்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், தாய்மொழி காப்போம், எம்மொழி திணிப்பையும் எதிர்ப்போம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழை காப்போம், இந்தி மொழி திணிப்பை எதிர்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. நான் இந்த போராட்டம் நடைபெறுவது நேற்றுத்தான் எனக்கு தெரியும். எனவே 11 மணிக்கு நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியை ஒப்புக்கொண்டிருக்கிற காரணத்தால் இடையில் செல்ல வேண்டியிருக்கிறது, மன்னிக்க வேண்டும். இந்த மேடையிலிருந்து தான் இடையில் செல்கிறேனே தவிர இந்த போராட்டத்தில் கடைசி வரையும் உங்களோடு நான் இருப்பேன். நான் சார்ந்திருக்கிற எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையும் இருக்கும். நன்றி, வணக்கம்.